ஹலோ காய்ஸ், நியூ பேங்க்லஸ் கன்னியாபுரிங்கிற யூடியூப் சேனலும் நம்ம என்னை பார்த்தீங்கன்னா இந்த லூர் காஷி பண்ண வந்திருக்கோம். சூப்பர்ஸ் மேங்க்ரூவ் ஜாக் இல்லைனா ஏதாவது ஜிடி கிடைக்கான்னு பார்க்க ட்ரை பண்ண வந்திருக்கிறோம். பார்ப்போம் காய்ஸ், லூர் காஷி நாங்கள் இப்போ தான் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். எதுவும் நாங்கள் எதுவும் காசு பண்ண ஆரம்பிக்கல, அதுக்கு முன்னாடி இன்ட்ரோ எடுத்திருக்கேன் இன்னைக்கு. பார்ப்போம் காய்ஸ், ஏதாவது ஃபிஷ் கிடச்சுனா கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் காய்ஸ். ஹலோ காய்ஸ், செகண்ட் டே. ஒரு அருமையான ஒரு குரூப்பர், குட் சைஸ் குரூப்பர், ரொம்ப பெருசு இல்லை, ரொம்ப சின்னதும் இல்லை, ஒரு மீடியமான ஒரு குரூப்பர் காய்ஸ். பாருங்கள் ஃபிஷ்ஷை பாருங்கள், ஃபிஷ்ஷெல்லாம் ரொம்ப பக்கத்தில் நடிக்குது, ஏன்னு தெரில, சுத்தமாக ஃபைட்டே ஃபீல் பண்ண முடியலை. இது வந்து ஷார்க் மேனோட ஒரு லூர், ஷார்க் மேனோட லூரில் கிடச்ச ஃபஸ்ட்டு ஃபிஷ், இன்னைக்கு கிடச்ச ஃபஸ்ட்டு ஃபிஷ். ஹலோ காய்ஸ், நீங்கள் மேங்க்ரோவ் ஜாக் இல்லைனா குரூப்பர் டார்கெட் பண்ணி ஃபிஷ் பண்ண போனீங்கன்னா ஜெட்டி ஏரியா சூஸ் பண்ணுங்கள். ஜெட்டி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கல் நிறைய இருக்கிறதுனால கல்லுக்கு பக்கத்தில் கல்லுக்குள்ளே ஒளிஞ்சு இந்த மேங்க்ரோவ் ஜாக் அப்புறம் குரூப்பர்ஸ் வந்து ஒளிஞ்சிருக்கும். நீங்கள் அந்த கல்லுக்கு ஃப்ரெண்டில் ஒரு ஃப்ரெண்ட் வழியாக ஒரு 2 மீட்டர்ஸ் கேப்பில் லூர் போட்டு ரிட்ரைவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஸ்ட்ரைக் கிடக்க வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் டீப் டைவிங் லூர் இல்லைனா மிட் வாட்டரில் லூராவது யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள், ஏன்னா கல்லுக்கு அடியில் தான் இருக்கும் குரூப்பர்ஸ். அப்புறம் லூரில் கண்டிப்பாக லீட் லைன் போடுங்க, ஒரு 2 மீட்டர்ஸாவது லீட் லைன் போடுங்க. உங்கள் டெப்த்தை பார்த்து டெப்த்துக்கு எவ்வளோ லீட் லைன் லென்த்து தேவைப்படுதோ அந்த மாதிரிலேருந்துக்கு லீட் லைன் போட்டு ரிட்ரைவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குரூப்பர்ஸ் கிடைக்கும். அப்புறம் ட்ராக் வந்து ஃபுல் டைட்டில் வச்சுக்கோங்க, எப்போவுமே ரீலோட ட்ராக் வந்து ஃபுல் டைட்டில் வச்சிங்கன்னா தான் ஃபிஷ் ஸ்ட்ரைக் பண்ணாலுமே கல்லுக்குள்ளே கொண்டு போய் ஒளிய டைம் கொடுக்கக்கூடாது, 1 செகண்ட் கூட அதுக்கு அதுக்கு ஃபிஷ்ஷுக்கு திரும்ப ட்ராக் இழுக்க டைம் கொடுக்கக்கூடாது. கரெக்டாக ரிட்ரைவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸ்ட்ரைக் கண்டிப்பாக கிடைக்கும். அப்புறம் ஒரு சின்ன ஒரு ஜெர்க் ஆக்ஷன் கொடுங்க, அப்பப்போ ஸ்டாப் பண்ணி ட்விச் பண்ணி ரிட்ரைவ் பண்ணுங்கள், அப்போது ஸ்ட்ரைக்கு கிடைக்க வாய்ப்புகள் கூட. மேங்க்ரூவ் ஜாக் வந்து அந்த ட்விச் ரிட்ரைவுக்கு கொஞ்சம் அட்ராக்ட் ஆகும் இன்னும் குரூப்பரை விட. கண்டினியூஸாக காசு பண்ணிங்கன்னா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்ட்ரைக் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நாங்கள் அன்னைக்கு போன டேட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கலங்கலாக இருந்ததுனால எங்களுக்கு டக்கு டக்குன்னு 2 ஸ்ட்ரைக் கிடச்சிது. தண்ணிக்கு எப்போவுமே ஆப்போசிட் ஆன கலர் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப கலங்கலாக தண்ணி இருந்துச்சுன்னா தண்ணியில் லூர் சுத்தம் நல்ல பிரைட்டாக தெரியாத மாதிரினால லூர் யூஸ் பண்ணுங்கள் காய்ஸ். Another grouper on same lure. Same lure, another grouper guys. Super, super. Ready camera guys. Pakka inga shark man thana. Ama shark man. Shark man. சின்ன ஒரு குரூப் காய்ஸ், இதுவும் பக்கத்தில் தான் ஸ்ட்ரைக் பண்ணிச்சு, பட் நல்ல ஃபைன்.
பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபிஷிங் நம்ம வைண்ட் பண்ணிட்டோம் சூப்பர்பா ரெண்டு ஸ்ட்ரைக் கிடச்சிருக்கு ரெண்டு ஸ்ட்ரைக்குமே இந்த ஷார்க் மேன் ருக்கான டேக்கிள்ஸ்லேருந்து வாங்கினா ஷார்க் மேனுங்கிற லூரில் தான் ரெண்டு ஸ்ட்ரைக்குமே கிடச்சிது சூப்பர்பா ரெண்டு குரூப்பர் கிடச்சிருக்கு ஃபிஷ்ஷை காமிக்கிறேன் இது வந்து செகண்ட் கிடச்ச ஃபிஷ்ஷு இந்த ஃபிஷ்ஷோட ஸ்ட்ரைக் வீடியோ தான் கிடச்சிருக்கு மற்ற ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷோட ஸ்ட்ரைக் வீடியோ எடுக்க முடியல ரொம்ப பக்கத்துலேருந்து அடித்ததுனால சாரி காய்ஸ் அந்த ஃபஸ்ட் ஃபிஷ்ஷோட ஸ்ட்ரைக் வீடியோங்களால் எடுக்க முடியலை இது வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் கிடச்ச ஃபிஷ்ஷு இது வந்து மொத கிடச்சது ரெண்டு ஃபிஷ்ஷுமே அலைவு தான் இன்னும் சாகலை ரெண்டுமே உயிரோட தான் இருக்குது குரூப்பர் சூப்பர்பான ரெண்டு குரூப்பர் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் வரணும்னா நியூ பேங்க்ளஸ் கன்னியாகுமரியை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் ஃபிஷ்ஷர் பாருங்கள் அப்புறம் இன்றைக்கி யூஸ் பண்ண டேக்கிள்ஸ் காமிக்கேன் யூஸ் பண்ண ராட் பார்த்தீங்கன்னா மிச்சல் ஃப்ளூயிடு 8 ஃபீட் ராடு அப்புறம் ரீல் பார்த்தீங்கன்னா ஷிமானோட புது FX 4000 யூஸ் பண்ண பிரைடு வந்து பார்த்தீங்கன்னா லுக்கானாவோட பிரைடு தேங்க்யூ காய்ஸ்